தெரியும் உந்தனின் அழைப்பு அன்பரின் பாதம் வந்திடுவார் யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு அன்பரின் பாதம் வந்திடுவார் யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு அன்பரின் பாதம் வந்திடுவார் அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி அன்தின ஊழியம் அளித்திடுவார் யாருக்கு தெரியும் யோனாவை போல போனாயோ நீயும் நினைவையின் பாரம் உனக்கில்லையோ யோனாவை போல போனாயோ நீயும் நினைவையின் பாரம் உனக்கில்லையோ யாருக்கு தெரியும் மன்னிப்பா தேவன் என்று நினைவையின் மக்களும் மனம் மாறினார் யாருக்கு தெரியும் மன்னிப்பார் தேவன் என்று நினைவையில் மக்களும் மனம் மாறினார் யாருக்கு தெரியும் எங்களை மிகவும் அருமையாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தந்தையே, எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரே, எங்கள் மீது அன்பாய் இருக்கிறவரே, எங்களை நினைத்தருளினவரே, எங்களை நினைத்திருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது நினைவாய் இருக்கிற தேவன், எங்கள் மீது அன்பாய் இருக்கிற தேவன், ஆண்டவரே, எங்கள் மீது சந்தோஷமாய் இருக்கிற தேவன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளிலே மிகுந்த அற்புதமான காட்சி, தேவன் மனிதர்களை முகமுகமாய் சந்திப்பதுதான். ஆண்டவர் மோசேயை சந்திப்பது, ஆண்டவர் மரியாளை எப்படியாய் சந்திக்கிறார், இன்னும் பல்வேறு தேவனுடைய பிள்ளைகளை அவர் எப்படி இடைப்படுகிறார், எப்படி சந்திக்கிறார், அவர்களோடு அவர் என்ன பேசுகிறார், இந்த மாதிரியான காரியங்கள் அதை நாம் தியானிக்கும் போதும், அதை வேதத்திலே படிக்கும் போதும் நம்முடைய இதயம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பொங்குகிறது. தேவன் மனிதர்களை சந்திப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். சாதாரண மனிதர்கள் இன்றைக்கு பூத்து நாளைக்கு மறைந்து போகிற பூவுக்கு ஒப்பானவர்கள், புல்லுக்கு ஒப்பானவர்கள், நித்தியமாய் இருக்கிற தேவன், ஒரு வார்த்தையினாலே பிரபஞ்சங்களை உண்டாக்கின தேவன், அந்த மனுஷர்களிடத்துல பேசும்படியாய் அவர்களுடைய புத்தி ஈனங்களை கருத்தில் கொள்ளாமல் அவர்களோடு ஒரு கான்வர்சேஷன் வைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய விஷயம். அதை பார்க்கும் போது, அதை கேட்கும் போது, அதை தியானிக்கும் போது நம்முடைய மனம் சிலிர்க்கிறது. இந்த மாதிரியான ஒரு அனுபவத்திற்குள்ளாய் இன்று நாம் கடந்து செல்ல போகிறோம். நியாயாதிபதியின் புத்தகம் 13வது அதிகாரம் 1-18 வசனங்கள் வரைக்கும் யாராவது இருவர் வாசியுங்கள். 1-18 வரைக்கும்
இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசிரேனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமல் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசிரேனாயிருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியிலே இருக்கும் போது தேவனுடைய தூதரானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன எல்லாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாக இருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் வீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளிட்டதெல்லாம் கைகொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்தரும் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரணம் நிறைவேறும் போது நாங்கள் உண்மை கனம் பண்ணும்படி உங்களுடைய நாமம் என்ன என்று கேட்டார். அதில் கர்த்தருடைய தூதன், நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கண்மணின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழுபுகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலைகளை ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நம் தேவனை கண்டோம், சாகவே சாகும் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாக இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவர்கள் எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவர்கள் நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நாம் இன்றைக்கு வந்து தேவன் எப்படி மனோவாவிடத்திலும் அவனுடைய மனைவி இடத்திலும் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி
கிதியோனிடத்திலே தேவன் தன்னை வெளிப்படுத்துவது ஒரு கவிதை மாதிரி இருந்தது. அது நான் ஏற்கனவே நம்ம சொன்ன வார்த்தைகள் மாதிரி கர்த்தர் தன்னை ஒரு சாதாரண மனிதர்களிடத்திலே குழந்தை இடத்திலே பேசுவது மாதிரி அவர் பேசுகிறார். அவ்வளவு அன்போடு தன்னுடைய பர்பஸ் அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நோக்கம் மனோவாவிற்கும் மனோவாவின் மனைவிக்கும் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்த பர்பஸ் என்ன, தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்த பர்பஸ் தன்னை தெரிந்து கொள்ளவும் தன்னுடைய சமூகத்திலே இளைப்பாறவும் ரட்சிப்பு தன்மூலமாய் இந்த உலகத்திற்கு வருகிறது என்பதை சொல்லவும் ரட்சிப்பை எல்லாவித குடும்பங்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கவும் தேவன் மனோவாவையும் மனோவாவின் மனைவியையும் தெரிந்து கொண்டார். நம் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படித்தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த ஒரு காரணத்திற்காக மனோவாவும் மனோவாவின் மனைவியும் திருமணத்தில் இணைக்கப்பட்டார்கள், மனோவா அவனுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, மனோவாவின் மனைவி உடைய பிறப்பின் ரகசியம் என்ன, இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பதில், பரவலான பதில், தேவனை அறிந்து கொள்வது. ஒன்று, தேவ திட்டத்திலே ஒரு பங்கோடு நடந்து கொள்வது. இரண்டு, தேவனை தொடர்ந்து அறிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்தத்திலே நிலைத்திருப்பது. மூன்று, இந்த மூன்று நோக்கங்களுக்காக மனோவாவின் குடும்பம் தெரிந்து கொண்டுபட்டிருக்கிறது. அப்போ தேவனை அறிந்து கொள்வது ஒரு விஷயம், தேவ பரிசுத்தத்திலே நிலை கொண்டிருப்பது இன்னொரு விஷயம், இதன் நடுவில் இருக்கும் தேவன் ஒரு காரணத்திற்காக தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் இந்த குடும்பத்தை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது முக்கியமான ஒரு காரியம். அந்த ஃபோக்கஸ் வந்து அதுதான், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த தேவனை தொடர்ந்து அறிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்தத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றுக்கும் முக்கியமாய் இவைகள் இரண்டும் ஏன் நிகழ வேண்டும் என்றால், தேவ மனிதர்கள் தேவனை அறிந்தவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் நடைபெற வேண்டும். இதை வந்து மனோவாவிற்கும் மனோவாவின் மனைவிக்கும் தேவன் அறிவிக்கிறார். சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு புரிய வைக்க வேண்டுமென்றால் ரொம்பவும் அரிதான காரியம். ஜெர்மனி நாட்டினிலே ஹிட்லர் யூத ஜனங்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் போது சில இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளதாக நினைத்து கொண்டிருந்த பிலீவர்ஸ் கூட நாசி பார்ட்டியை அவர்கள் ஆதரித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். நமக்கு தெரியாது எந்த ஒரு காரணத்திற்காக அவர்கள் ஹிட்லரை ஆதரித்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அறியாமையினால் அவர்கள் செய்தார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலும் கொலை செய்பவர்களையும் மனிதர்களை பச்சிளம் பாலகர்களை பலி கொடுப்பவர்களையும் ஒரு இராணுவத்தை கொண்டு அரசியல் ஆதாயத்திற்காக ஜனங்களை கொன்று குவிக்கும் மனிதர்களை ஆதரிக்கும்படியாய் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் எப்படி அனுமதித்து கொடுத்திருக்க முடியும்? தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சி செய்யவும் அவர்கள் தயாராக இல்லை. சத்தியத்தை நாடுபவர்கள் அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படியாய் கொஞ்சமாவது எஃபர்ட் போடணும். தேவன் சத்தியத்தை மனிதர்களுக்கு அறிவிக்கும்படியாய் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆனால்
அதை அறிந்து கொள்ளும்படியா இம்மனிதர்கள் தயாராக இருக்க வேண்டும். நாங்கள் எங்கள் அறியாமையில்தான் நாங்கள் இப்படி இருப்போம் என்று சொல்லி அவங்கவுங்க நினைவுக்கு வந்த காரியத்திலே நிலைத்திருப்பார்கள் என்றால் அதனுடைய பலாபலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். மனோவாவும் மனோவாவின் மனைவிக்கும் தேவன் ஒரு திவ்ய அனுபவத்தை கொடுக்கிறார். என்ன அனுபவம்? முதலாவது தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் மனு உரு கொண்டு மனோவாவின் மனைவிக்கு தரிசனமாகிறார். மனோவாவை நினைத்தருளினார், மனோவாவின் குடும்பத்தை நினைத்தருளினார், மனோவாவின் மனைவி மலடாயிருப்பதை அவர் நினைத்தருளினார், தரிசனமாகிறார். தரிசனமாகி எப்படி தன்னை வந்து அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை பாருங்க. நான் தான் இந்த உலகத்தை படைத்தவன் அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. முதலாவது அவர் சொல்லும் காரியத்தை நீங்க வந்து நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். ஆரம்பமே தன்னை அறிமுகப்படுத்தாமல் தேவன் வந்து என்ன சொல்லுகிறார், நீ குழந்தை இல்லாமல் இருக்கிறாய், மலடாய் இருக்கிறாய், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, இதுதான் ஸ்ட்ரெயிட். ஏன் இந்த மாதிரி சொல்றார்? தேவன் வந்து மனிதர்களை சந்திக்கும் போது எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரடக்ஷன்லாம் இருக்காது, ரொம்ப பிரசங்கம்லாம் இருக்காது, ரொம்ப கிறிஸ்பா திடீர் என்று, அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து தெரியாதவர்களோடு அவர் பேசுவது மாதிரி யாரோடும் பேசுவதில்லை, என்னோடும் பேசுவதில்லை, உங்களோடும் பேசுவதில்லை. அவர் பேசும்போது தினசரி பேசுகிறவர் மாதிரி தான் நம்மோடு பேசுகிறார். திடீரென்று நம்ம பார்க்காத ஒரு ஆளு நம்ம இடத்துல வந்து நமக்கு ஸ்பெசிபிக்கா இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு இது சால்வ் ஆக போகுது அப்படின்னு சொன்னா உடனே நம்ம வந்து எப்படி அதை எடுத்துக்கொள்வோம்? ஆனால் மனோவாவின் மனைவி சரியாக எடுத்துக்கொள்கிறார். சகேயுவை பார்த்து தேவன் எப்படி இடைவிடுகிறார் என்பதை பாருங்க. சகேயு அந்த காட்டத்தி மரத்தின் மேல போய் உட்கார்ந்திருக்கிறான். அவனை பார்த்து இயேசுவானவர் சகேயு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் ரொம்ப நாள் அவனை தெரிந்த மாதிரி அவர் என்ன சொன்னார், சகேயு நீ இறங்கி வா, உன்னுடைய வீட்டிலே நான் வந்து டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். எவ்வளோ நாள் தெரிந்த மாதிரி. ஏன் அப்படி சொல்லுகிறார்? தேவன் ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த உலகத்தின் முன் தோற்றத்திற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார், அவர்களை நினைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் நம்மை நினைத்திருப்பதினாலும் நம்மை அறிந்திருப்பதினாலும் தான் நம்மோடு அவர் பேசும்போது டைரக்டா பேசுகிறார். ஏன் டைரக்டா பேசுகிறார்? அவர் பேசுகிறின் தொடர்ச்சியை தான் பேசுகிறாரே தவிர அவர் எதையும் வந்து எந்த நேரத்திலும் ஆரம்பிப்பதில்லை. மனிதர்களோடு அவர் பேசுவதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இன்னைக்குதான் பேச தொடங்கினார் அப்படிலாம் கிடையாது, அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் எப்பொழுது அந்த வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள காரணம் வந்து அவங்க வந்து ஆண்டவருடைய வசனம் அப்ரப்டா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பேசிக்கொண்டு இருக்கிற காரியங்களோடு அவர்கள் தொடர்பு படுத்தி பார்க்கும் போது ஆஹா, தேவனுடைய மனுஷன், தேவன் தேவன் தூதனானவர், தேவனுடைய பிரத்யட்சமானவர், அவர்தான் நம்மோடு பேசுகிறார் என்று நிச்சயமாய் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அனுபவத்துக்குள்ளால் தான் மனோவாவின் மனைவி கடந்து செல்கிறாள். சாமுவேலோடு இப்படித்தான் அவர் இடைபட ஆரம்பித்தார். ஆனால் சாமுவேலுக்கு அது தேவன் என்று தெரியவில்லை. அவன் ஏலிதான் தன்னை கூப்பிடுகிறார் என்று சொல்லி திரும்ப திரும்ப ஏலி இடத்திலே போய் நீங்க கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஏலி வந்து அப்புறம் சொல்றான்,
தேவன் இந்த பிள்ளையாண்டவனோடு பேச பேசுகிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஆண்டவர் பேசும்போது பதில் பேச வேண்டும் என்று ஏலியே அவனுக்கு அந்த குழந்தைக்கு சொல்லித்தரான். ஏலிக்கு எப்படி தெரியும்? ஏலியோடு தேவன் பேசிக் கொண்டிருந்தார். அதனால தேவன் எப்படி அப்ரப்டா தான் இப்படி எல்லாம் ஆரம்பிப்பாருன்னு அவனுக்கு தெரியும். சாமுவேலுடைய இதயத்திலும் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறாரு. ஆனா அவனுக்கு தெரியல, தன்னை மாதிரி ஒரு அற்பமான குழந்தைகிட்ட போய் தேவன் பயங்கரமான காரியங்களை எல்லாம் சொல்லுவாருன்னு அவனுக்கு தெரியாது. தேவன் தன்னை மாதிரி சாதாரண குழந்தைகிட்ட போய் பேசுவதற்கு இறங்கி வருவார் என்று கூட அவனுக்கு தெரியாது. தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார், மனிதர்கள் கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார்களா? தேவன் தன்னை உணர்த்தி கொண்டே இருக்கிறார், மனிதர்கள் அவர்கள் உணர தயாராக இருக்கிறார்கள், அவர்கள் இதயம் அவருடைய திவ்ய தரிசனத்திற்குள்ளாய் கடந்து செல்லும்படியாய் தயாராக இருக்கிறதா? மனோவாவின் மனைவிக்கு மனோவாவை விட ஆவிக்குரிய முதிர்ச்சி இருப்பது தெரிகிறது, ரொம்ப தெளிவாய் தெரிகிறது. தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார், யாரு அவரை கொஞ்சம் தெரிஞ்சுக்கல முயற்சிக்கிறாங்கன்னா ஓரளவு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பவர்கள், அவருடைய சத்தத்திற்கு முழுமையாய் செவியை மறைத்துக் கொள்கிறவர்கள் அவரை அவ்வளவாய் தெரிந்து கொள்வதில்லை. திரும்ப திரும்ப அவர் சொன்னா கூட மனோவா கடைசியில என்ன செய்யறான் பாருங்க, நெகட்டிவா சொல்றான், ஐயோ நம்ம செத்து போக போறோம். ஏன் செத்து போக போறோம்? தேவன் நமக்கு தரிசனமானார், தரிசனமாகறதுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு உன்னை அழித்து போட வேண்டும்? இவைகளாவற்றையும் நமக்கு சொல்வதற்கு என்ன காரணம்? தேவன் நம்ம இருவருக்கும் தன்னை வெளிப்படுத்த திருவுளம் பற்றினார், ஒன்று. இரண்டாவது, நம் மூலமாக நம்முடைய குடும்பத்தின் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரப்போகிறது, ரெண்டு. மூன்று, தேவன் பரிசுத்தத்திற்குள்ளாய் நம்மை நடத்த போகிறார். அதனால் இன்றைக்கு பார்க்கிற தேவனை என்றைக்கும் பார்க்க முடியும், இன்றைக்கு பார்க்கிறவரை என்றைக்கும் நாம் கேட்கவும் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், பரிசுத்தம் இல்லாதவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? திராட்சை ரசம் பக்கம் போவாத. ஏன்? ஒருவேளை நமக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு அடிமை வாழ்வுக்குள் இருப்பவர்களுக்கு வேலை நிறைய இருந்திருக்கும். எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் அப்படிதான், ஸ்லேவ் டிரைவிங் இருக்கிற இடத்துல வேலை நிறைய இருக்கும், தேவனை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு வேலை இருக்கும். நாம் வந்து வேத வசனத்துல நீதிமொழிகளிலே பார்க்கிறோம், ஜீவ மார்க்கத்தை நீ அறிந்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து செக்ஷுவல் அடிக்ஷன். எந்த அடிக்ஷனுக்குள்ள இருப்பவர்கள் அவர்கள் ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ளும்படியாய் அவர்களுடைய இதயம் வந்து சிந்திப்புக்குள் செல்வதில்லை. ஏன் செல்வதில்லை? ஏனென்றால் அவங்க யாரோடு டை அப் ஆயிருக்கிறாங்களோ, யாருக்கு அடிமையாயிருக்கிறார்களோ, அந்த ஆட்சி செய்பவர்கள் அவர்கள் ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ளாதபடியா என்ன செய்வாங்க, மாறி மாறி அவர்களை வந்து வேதனைப்படுத்துவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக கணவன்களை திருமணம் செய்து, விவாகரத்து செய்து, திருமணம் செய்து, அந்த மாதிரியான பழக்கம் உள்ள ஒரு பெண்மணி இடத்துல பேசும்போது அவர் சொல்றாரு, ஜீவ தண்ணீர் வந்து கொடுக்கும்படியாய் தேவன் இந்த உலகத்திலே மனுஷர்களை சந்திக்கிறார் என்று அவர் சொல்லும் போது அந்த பெண்மணி கேட்கிறார், அந்த ஜீவ தண்ணீர் நான் எனக்கு கிடைக்கணும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், அப்போ உன் புருஷனை நீ கொண்டு வா, இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்றார். புருஷனுக்கும் இவளுக்கு ஜீவ தண்ணீரை இவள் பெற்று கொள்வதற்கு என்ன என்ன சம்பந்தம்? ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவளுக்குள்ள இருக்கிற அடிக்ஷன், அவளுக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கை முறை அவளை என்ன செய்கிறது, அல்லோகலப்படுத்தி எங்கேயும் அங்கேயும் அவளுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா அப்படிதான், அப்படி தாவி 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 ஃபோக்கஸ் பண்ண முடியவே இல்லை. ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க நாம் சித்தமா இருக்க வேண்டும். மனோவாவின் மனைவி அதுதான் செய்யறா. ஆண்டவர் கூப்பிடும் போது அவர் கேட்க அவளுக்கு வந்து ஒரு
ஆர்வம் இருந்தது, மனது இருந்தது, செவி கொடுக்கிறாள். உடனே ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அவள் வந்து அந்த பிளான் சொல்றாரு. அவ வந்து எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எங்கேயாவது மனோவாவுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா பாருங்க, ஒண்ணுமே இல்லை. ஏன் இல்ல? மனோவாவின் மனைவி தான் முக்கியம், சிம்சோனுடைய தாயார் தான் முக்கியம் அப்படிலாம் கிடையாது. சிம்சோனுடைய தாயார், மனோவாவின் மனைவி தேவனுக்கு செவி கொடுக்கவும் அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அதை அறிந்து கொள்ளவும் அவள் ஆர்வமுடையவளா இருந்தாள் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாக பார்க்கிறோம். அவ அப்சர்வ் பண்ணா, அவள் சொன்ன காரியத்தை மனதில் வைத்திருந்தாள், அவரை வந்து பார்க்க சந்திக்க ஆவலா இருந்தாள். தேவனை வந்து சந்திப்பதற்கு ஆவலா இருக்கிறவர்களை மறுபடியும் சந்திக்க தேவன் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அவங்க எல்லாரும் வந்து வெளிப்புறமா பாக்குறாங்க இல்லையா, தேவன் வந்து இதயத்தை பார்க்கிறார். அவளுடைய இதயத்திலே மறுபடியும் தேவனை சந்திக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும் என்றும் இருக்கும் அந்த ஆசை அவரை மறுபடியுமாய் அழைத்து வருகிறது. அதனால இரண்டு பேர்ல பார்க்கும்போது மனோவாவின் மனைவிக்கு அதிகமாய் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அதிக வாஞ்சையாய் அவள் தேடுகிறார். தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான். அந்த இரண்டு பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, இரண்டு பேர் ஒரே குடும்பத்துல இருக்கிறாங்க, ஆனால் ஒருவருக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறது, இன்னொருவருக்கு அந்த அளவிற்கு அதிகமாய் கொடுக்கப்படவில்லை. இதே மாதிரி யோவான் ஸ்நானிகனுடைய அப்பா அம்மாவுக்கும் இதே அனுபவங்கள் தான் இருக்கிறது. யோவான் ஸ்நானிகனுடைய தாயார் தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது ரொம்ப எலிசபெத் வந்து சந்தோஷமாய் ஆண்டவருடைய சித்தத்திற்குள்ளாய் தன்னை ஒப்பு கொடுக்க அவள் வந்து சித்தமாயிருக்கிறார். அதனாலதான் ஊரெல்லாம் வந்து மரியாளை வெறுத்து ஒதுக்கிய போதும் தேவனுடைய மகத்துவமான திட்டங்களை அறிந்த எலிசபெத் மரியாளை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்டு மரியாளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் வாழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்திற்குள்ளாய் அந்த ஒப்பு கொடுத்ததிலோடு அவர்கள் உணரவும் அவர்கள் கேட்கவும் அவர்கள் பார்க்கவும் வாஞ்சையாய் இருப்பவர்கள் தேவனை அதிகமாய் கண்டுகொள்கிறார்கள். ஆனால் அதை வந்து அந்த அளவிற்கு ஆர்வம் இல்லாதவர்களுக்கு தேவன் வலிய போய் எப்பவும் திரும்ப திரும்ப தன்னை வெளிப்படுத்துவது. அதனாலதான் தாவீது வந்து தன்னுடைய மகனுக்கு சொல்லும் போது இப்படி சொல்லுகிறான், நீ வந்து தேடணும், அப்போ வந்து அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காண்பிக்காவிட்டால் அவர் உன்னோடு இருக்க மாட்டார். அதுதான் அர்த்தம். அதுக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம அதிகமாய் தேட ஆரம்பித்தாதான் எந்த ரிலேஷன்ஷிப்பும் பலப்படும். ஆண்டவரோடு நாம் வைத்திருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் நம்மிடத்திலிருந்து ஒரு என்தூசியாசம் இருக்கணும், நம்மிடத்திலே ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும், நம்மிடத்திலே ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும், நம்மிடத்திலே ஒரு எஃபர்ட் இருக்க வேண்டும். ஆனால் சந்தோஷமும் என்தூசியாசமும் ஆர்வமும் எஃபர்ட்டும் நமக்கு ரட்சிப்பை கொடுக்குமா? இல்லை, அதெல்லாம் ரட்சிப்பை கொடுக்காது. ஆனால் அவரை அறிகின்ற அறிவிலே நம்மை வளர்க்கும். மரியாளும் மார்த்தாளும் இருக்கும்போது லாசருடைய சகோதரிகள், மரியாள் தன்னிடத்தில் இருந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அந்த எடுபடாத நல்ல பங்கு என்ன? எடுபடாத நல்ல பங்கு அவருடைய முகத்தை நோக்குவது, அவருடைய வார்த்தைகளை கவனிப்பது. ரெண்டு பேர்ல பாருங்க, மனோவாவின் மனைவி அது தேவன் சொல்றா. ஒரே சம்பவத்தை தேவனை அறிந்தவர்கள் வேற மாதிரி பார்க்கிறாங்க. தேவனை அறிகின்ற அறிவிலே அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாதவங்க அதை நெகட்டிவா பார்க்கிறாங்க. ஒருவர் ரட்சிப்புன்னு சொல்றாங்க, இன்னொருவர் அழிவுன்னு சொல்றாங்க. தவறாய் புரிந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் மனோவாவின் மனைவியோ சரியாக புரிந்து கொண்டிருக்க. அதனாலதான் ஆண்டவர் தான் அந்த ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவரை நேசிக்கின்ற அந்த இதயம்,
அவரை பார்க்க வேண்டும் இருக்கிற அந்த வாஞ்சை இவைதான் ஞானத்தின் ஆரம்பம். இதுதான் அறியாமையின் என்ற இருளை நம்முடைய இதயத்திலிருந்து அகற்றி போடும். இவ வந்து மனோவாவின் மனைவி எந்த அளவிற்கு உயர்ந்தால் ஒரு அருமையான ஒரு விசுவாச வீரனை பெற்ற தாயாகவும் ஒரு விசுவாச பெற்றோர்களுடைய அட்டவணையிலே வரும்படியாகவும் தேவன் தெரிந்து கொள்ளும் பாத்திரமாய் அவள் இருந்தான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை தேவன் நம்மோடு பேசும்போது அப்ரப்டா அவர் பேசினாலும் தேவன் அவர் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? அவர் நம்மிடத்துல என்ன பேசிக் கொண்டிருக்கிறார், என்ன பேச வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம்? தேவனுடைய ஜனங்களின் ரட்சிப்பு, இந்த தேசத்தின் எழுப்புதல், இந்த மாதிரியான காரியங்கள் நம்மிடத்திலே அவர் பேச வேண்டும் என்று நினைக்கிறோமா? இல்ல நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய சின்ன சின்ன காரியங்கள், நம்முடைய ப்ரமோஷன், நம்முடைய வேலை, நம்முடைய வீடு வாங்குவது, வீடை விற்பது, நம்முடைய பிள்ளைங்களுடைய எஜுகேஷன், இந்த மாதிரியான காரியங்கள் அவர் பேச வேண்டும் என்று நினைக்கிறோமா? பெரிதான நோக்கங்கள், பெரிதான கான்வர்சேஷன், பெரிதான விஷன் இருக்கிறவர்கள் தேவனை அதிகமாய் கண்டுகொள்கிறார்கள். சாதாரண காரியங்கள் இருக்கிறவங்க வந்து தேவனை கண்டுகொள்வதிலே குறைந்திருக்கிறார்கள். சாலமோன் வந்து தேவனுடைய ஜனங்களின் ரட்சிப்புக்காய் ஒன்றை கேட்டான். ஆண்டவருடைய இதயம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதையும் கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை நாம் கேட்கும் போது நம் வாழ்க்கைக்கு தேவையான மற்ற காரியங்களை அதிகமாகவே கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். மனோவாவிற்கும் அவன் மனைவிக்கும் தேவன் அந்த கிருபைகளை கட்டளையிட்டார். அதனாலதான் அவர் அந்த ஜுவாலையின்லே நடந்து போகும்போது அதற்கு முன்பாக அவன் வந்து அவருடைய பெயரை கேட்கும் போது அவர் இப்படி சொல்றார், எல்லாரும் பெயரை கேட்கிறாங்க. மோசே கேட்டான், உடனே அவர் என்ன சொன்னார், முதல்ல வந்து தன்னை ஆப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அறிமுகப்படுத்தின தேவன் பார்வோனிடத்துல என்ன சொல்வது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து ஆயம் அப்படின்னு சொல்றார், நான் தான் என்று சொல்லுகிறார். நான் தான் சொன்னா இதுக்கு மேல கீழே எதுவுமே கிடையாது. என்ன அர்த்தம்னா பார்வோனிடத்துல போய் சொல்லு நான் தான் அப்படின்னு சொல்லு அப்படின்ற என்ன அர்த்தம் என்றால் எல்லா ஜனங்களுக்கும் அவர் யாருன்னு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம்னு அர்த்தம். நான் தான் சொல்லு போய் அப்படின்னா நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், இப்பொழுது மோசே மூலமாய் இன்னும் உரத்த சத்தமாய் உன்னிடத்தில் நான் பேச போகிறேன். ஹிட்லர் வந்து எத்தனையோ ஜனங்களை கொன்று குவித்தான். அவன் போய் நியாய தேவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாய் நிற்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இதெல்லாம் தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் யாரும் சொல்லவும் மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருடைய இதயத்திலும் தேவன் வந்து ஓரளவு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், ஓரளவு செய்யறதெல்லாம் தவறுன்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம பாக்குறோம் நிறைய பேர் தவறு செய்கிறவர்கள் அதிகமாய் வேதனையோடு செய்கிறார்கள். ஏனென்றால் அவங்க இதயத்துல ஒரு பெரிய அந்த இது இருக்கு, ஆனாலும் அதுக்கு அந்த பாவத்திற்கு தன்னை விற்று போடுகிறதுனால தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஓவரா வந்து நம்ம யாருக்கும் ப்ரீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்தும் போது அயம் என்று சொல்லுகிறார். அவர் அயம்னு சொல்லும் போது அந்த வார்த்தை வெளியில வரும்போது ஜனங்கள் சோர்ந்து போய் விழுந்து போகிறார்கள், அவரை அறியாதவர்கள். ஆண்டவர் வந்து அவரை கைது பண்ணுவதற்காக கெத்செமனே தோட்டத்திற்கு நிறைய வீரர்களோடு வரும்போது இயேசுவானவரை தேடி வருகிறார்கள். அப்பவும் இப்படி சொல்றார், அயம் என்று சொல்றார். ஆனால் மனோவாவின் இடத்திலும் அவனுடைய மனைவியின் இடத்திலும் உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லும் போது அயம்னு சொல்லல, அவர் அது அதிசயம்னு சொல்றார். அது வந்து ரொம்ப சாஃப்டாக தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். அன்பு, அதை நீ கேட்பானேன், அது அதிசயம் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம் என்றால் நீ ஒரு பயணத்திலே பயணிக்க ஆரம்பித்து விட்டீர்கள், நன்றாக அதிசயங்களை உணர்ந்து பாருங்கள், என்னை அறிந்து கொள்வீர்கள்
என்னுடைய நாமம் உங்களுக்கு தெரியும். அதிசயமானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழும் அதிசயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே வருமானால் அந்த வந்து அந்த அதிசயம் வந்து பசில் மாதிரி அந்த பசில் எல்லாம் ஒன்னா போட்டா தேவ திட்டம் தெரியும். தேவன் எதற்காக இந்த உலகத்திலே நம்முடைய குடும்பத்தை நம்மை தெரிந்து கொண்டார் என்று எல்லாவற்றுக்கு மேலாய் அவர் யார் என்று அறிந்து கொள்வோம். அவரை அறிகின்ற அறிவிலே வளர அதிசயமானவரை நம்முடைய வாழ்க்கையிலே தியானிக்க தேவன் இந்த நாட்களிலே கிருபை செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். இந்த அற்புதமான வசனங்களுக்காய் நன்றி. சாதாரண மனிதர்களுக்கு உண்மை ஆண்டவரை அறிவிக்கும்படியாய், உண்மை வெளிப்படுத்தும்படியாய் நீ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதற்காய் நன்றி. முழுமையாய் உண்மை வெளிப்படுத்தும்படியாய் எங்களை சந்திக்க வந்து கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. சந்திக்க கொடுத்த அனுபவங்களுக்காய் நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை பரவலாக விரவலாக தெளித்ததற்காய் நன்றி. அவை எல்லாவற்றுக்கும் மூலமாய் உண்மை அறிந்து கொள்ளும் கிருபைகளையும் உடைய திட்டத்திற்குள்ளாய் வரவும் உடைய திட்டத்துக்குள்ளாய் உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் நன்றி. இந்த வசனங்களை கேட்பவர்களுக்கு கேட்க போகிறவர்களுக்கும் உடைய கிருபைகளை தாரோ, உண்மை அறிந்து கொள்ள கிருபைகளை தாரோ, உடைய திட்டத்தை அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்தல்லும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. எஸ்தரை போல உயர்த்தினாரோ உன்னை இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டிடவே. எஸ்தரை போல உயர்த்தினாரோ உன்னை இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டிடவே. யாருக்கு தெரியும் உந்தனின் மேன்மை உன்னத ஊழியம் செய்திடவே. யாருக்கு தெரியும் உந்தனின் மேன்மை உன்னத ஊழியம் செய்திடவே. யாருக்கு தெரியும் போது தயங்கிடாதே நீ தானியில் ஜபம் கேட்ட தேவன் உண்டே. திகைத்திடும் போது தயங்கிடாதே நீ தானியில் ஜபம் கேட்ட தேவன் உண்டே. திருக்கரம் அணைத்து புகலிடம் அளிப்பார் இறப்பின் வாசலில் நின்றிடுவாயோ. திருக்கரம் அணைத்து புகலிடம் அளிப்பார் இறப்பின் வாசலில் நின்றிடுவாயோ. யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு அன்பின் பாதம் வந்திடுவாய். யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு அன்பின் பாதம் வந்திடுவாய். அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி அனுதின ஊழியம் அளித்திடுவார். யாருக்கு தெரியும்